எல்லோருக்கும் வணக்கம். ஹலோ ஃப்ரெண்ட், நான் உங்கள் ஈஸ்வரி விக்ரம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மஸ்டு மிலன் மில்க் ஷேக். இன்றைக்கி எப்படி செய்யுதுன்னு நம்ம பார்க்கலாம். நம்ம வீடியோ பார்க்குறதுக்கு முன்னால் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறவங்களா இருந்தால் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் மஸ்க் மிலன் மில்க் ஷேக் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ முதல்ல நம்ம இது மாதிரி முக்கால் பாக பழத்தையோ இதில் கால் பாக பழத்தையோ கட் பண்ணி நம்ம உள்ளே இருக்கிற விதையெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணி வச்சிடலாம். இப்போது இது உள்ளே இருக்கிற பழத்தை நம்ம ஒரு ஸ்பூனை வச்சு இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம உள்ளே இருக்கிற பழத்தை ஃபுல்லாகவே எடுத்துருக்குறோம். இதே மாதிரி இப்போ நீங்கள் எல்லா பழத்தையும் எடுத்துங்க. இப்போ இது உள்ளே இருக்கிறதையும் நம்ம இதே மாதிரி எடுத்துக்கலாம். ஏன்னா இது லாஸ்ட்டாக நம்ம இப்படி மூடுறதுக்காக நல்லா இருக்குன்றதுனால இந்த ஆஃபர் நம்ம அப்படியே வச்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம இதில் முக்கால் பழத்தை நம்ம ஜூஸ்க்காக எடுத்துக்கலாம். இதை கொஞ்சம் மாத்திரம் அப்படியே மீதியாக இருக்கட்டும், கடைசியில் அதை கட் பண்ணி போட்டுக்கலாம். இதுக்கு தேவையான நான் சர்க்கரையை சேர்த்துக்கிறேன். இது நல்லா காய வச்ச பால், இது ஒரு கிளாஸ் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இதை மிக்சியில் அடித்து எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம ஜூஸ் வந்து ரெடி ஆகிருக்குது. அதுக்கு முன்னால் நம்ம இங்கே பாருங்கள், இந்த கொஞ்சம் இருக்கிற இந்த பழத்தை கட் பண்ணி வச்சுருக்கிற பழத்தெல்லாம் முதல்ல அடியில் போட்டுக்கலாம். இப்போ நான் இந்த பாதாம், பிஸ்தா, குழம்பி மூணுத்தையுமே சேர்த்து வச்சுருக்கிறேன். இது எல்லாத்துலேயுமே சேர்த்துக்கலாம். அதே போல் இதுக்கு மேலே வந்து இப்போ நம்ம சாக்லேட் திருவிக்கலாம். இப்போ நம்ம சாக்லேட் திருவி ஆயிடுச்சு. இதுக்கு மேலே நம்ம இன்னும் கொஞ்சம் பிஸ்தாவை சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுனால நம்ம இந்த மாதிரி சாக்லேட்டை வந்து இப்படி கொடுக்குறப்ப குழந்தைங்க இதை விரும்பி கலக்கி சாப்பிடுவாங்க. டேஸ்டியான மஸ்க் மிலன் மில்க் ஷேக்கை வந்து நீங்கள் குடிச்சு பாருங்கள். இந்த சம்மர் டைமில் குழந்தைங்களுக்கும் உங்கள் வீட்டில் செஞ்சு கொடுங்க. இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.